மீனாட்சி ஃபேகல்டி ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ் பிஎஸ்சி டெக்னாலஜி கோர்சஸ் அப்ளை நவ் பெங்களூர்ல முதல் டிரைவர் இல்லாம மெட்ரோ ரயிலுக்கான சோதனையை துவங்க பெங்களூர் மெட்ரோ ரயில் நிர்வாகம் தயாராகிட்டு வருது இதுக்கான எல்லா விதமான முன்னேற்பாடுகளையும் செஞ்சிட்டு வராங்க இப்போ இறக்குமதி செய்யப்பட்ட கோச்சஸ் எல்லாமே பலவிதமான சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு வருது தயாரானதுக்கு அப்புறமா அடுத்தடுத்ததா சிக்னலிங் சிஸ்டம் சோதனை செய்யப்படும் அப்போ மெட்ரோ தானியாங்கிய டிரைவர் இல்லாம இயங்குறது குறித்த சோதனை உறுதி செய்யப்படும்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்தியா முழுக்க இப்போ மெட்ரோ ரயிலை மேம்படுத்துறதுக்காக பலவிதமான அப்டேட்ஸை மெட்ரோ ரயில் நிர்வாகம் செஞ்சுட்டு வராங்க அதன்படி முக்கியமா டிரைவர் இல்லாமல் தானியாங்கே இயங்குற மெட்ரோ ரயில் பயன்பாட்டுக்கு கொண்டு வர்றதுக்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருது பெங்களூரில் முத தடவையா டிரைவர் இல்லாத மெட்ரோ ரயிலில் பயன்பாட்டுக்கு கொண்டு வர முடிவு செய்யப்பட்டிருக்கு அதன்படி பெங்களூர் ரயில்வே நிர்வாகம் இருந்து ஆர்வி ரோடு வரைக்கும் புதுசாக அமைக்கப்பட்டிருக்கிற எல்லோ லைன் பகுதியில் இயக்கப்படுற மெட்ரோஸ் எல்லாமே டிரைவர் இல்லாத மெட்ரோ ரயிலை இயக்க பிளான் பண்ணுறாங்க இதுக்கான கோச்சஸ் எல்லாமே இருந்து இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு கடந்த பிப்ரவரி மாதமே இந்த கோச்சஸ் எல்லாமே பெங்களூருக்கு வந்துருச்சு இப்போ பெங்களூர் மெட்ரோ நிர்வாகிகள் இந்த கோச்சஸ்ல இருக்கிற எலக்ட்ரிக் சர்க்கியூட்ஸ் லைட்ஸ் உள்ளிட்ட எல்லாத்தையுமே சோதனை செஞ்சுட்டு வராங்க இந்த சோதனை முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த கட்டமாக சிக்னலோடைய சோதனைக்காக இந்த மெட்ரோ உட்படுத்தப்பட போகுது சிக்னலிங் தொழில்நுட்பம் தான் டிரைவர் இல்லாத மெட்ரோவில் மிக முக்கிய பங்கு வகிக்கும் சிக்னலிங்கிறது மனித கட்டுப்பாடுகள் இல்லாமல் முழுமையாக தானியாங்கேங்கிற வகையில் உருவாக்கப்படுது இதனால எந்தவித விபத்தும் இல்லாம மெட்ரோஸ் பாதுகாப்பாக இருக்கும் அதே நேரம் மெட்ரோ கிளம்பும் போதும் வந்து நிற்கும் போதும் மனிதர்கள் செய்கிற சில தவறுகள் கூட மெட்ரோ தன்னைத்தானே சரி செஞ்சுக்கிட்டு நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு தன்னைத்தானே மாற்றி செயல்படுற திறன் கொண்டதா வடிவமைக்கப்படும் இப்போ பெங்களூர் மெட்ரோட எல்லோ லைன்ல சிக்னலிங் சிஸ்டத்துக்கான கருவிகள் எல்லாமே பொருத்தப்பட்டிருக்கு இந்த சிக்னலிங் சிஸ்டத்துல மெட்ரோ சரியா வேலை செய்யுதான்ற சோதனை செய்ய மெட்ரோ ரயில் நிர்வாகம் முடிவு செஞ்சிருக்காங்க இதுக்கான சோதனை ஓட்டங்களை இந்த மாத இறுதிக்குள்ள ஆரம்பிக்கணும்னு எதிர்பார்க்கப்படுது இது வெற்றி அடைஞ்சிட்டா அடுத்த சில சோதனைகள் மட்டுமே இருக்குது பொதுவாக ஒரு மெட்ரோ ரயில் தயாராகணும்னா முப்பத்தி ஏழு விதமான சோதனைக்கு உட்படுத்தப்படும் இந்த முப்பத்தி ஏழு விதமான சோதனைகள்லையும் அந்த மெட்ரோ ரயில் வெற்றி பெற்றா மட்டுமே அது மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் இப்ப பெங்களூருடைய எல்லோ பொறுத்த பொறுத்தவரைக்கும் முக்கிய பாதையில் அமைக்கப்பட்டிருக்கு பொம்சந்திரால இருந்து எலக்ட்ரானிக் சிட்டி சில்க் போர்டு ஜெயதேவா பகுதி வழியா நேரடியாக ஆர்வி ரோடுக்கு போகுது ஏற்கனவே ஆர்வி ரோட் பகுதியில் க்ரீன் லைன் மெட்ரோ செயல்பட்டு வருது இந்த எல்லோ லைன் மெட்ரோவில் பதினாறு ஸ்டேஷன்ஸ் அமைக்கப்பட்டிருக்கு மொத்தமாக பதினெட்டு புள்ளி எண்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் நீளத்துக்கு வழங்கப்பட்டிருக்கு இதில் மூணு புள்ளி பதிமூணு கிலோமீட்டர் நீளத்துக்கு ரெண்டு அடுக்கு பாலம் மூலமாக மெட்ரோ பயணம் செய்யுது சில்கோர்ட்லேருந்து ராகி குண்டா வரைக்கும் கீழே தரையில் சாலையும் அதுக்கு மேலே பாலத்தில் வாகனங்கள் டிராஃபிக் இல்லாமல் போகிறதுக்கான பாலமும் அதுக்கு மேலே மெட்ரோ ரயில் பாதையும் அமைக்கப்பட்டிருக்கு இந்த டபுள் டக்கர் பாலம் பெங்களூருடைய முக்கிய அடையாளமாக மாறப்போகுது இந்த வருட இறுதிக்குள்ள மெட்ரோ ரயில் பயன்பாட்டுக்கு வரும் பட்சத்தில் முக்கிய ஐடி நிறுவனங்களை வேலை செய்கிறவங்க இந்த மெட்ரோவை அதிகமாக பயன்படுத்த வாய்ப்புகள் இருக்கு எலக்ட்ரானிசிட்டி பகுதியில் ஏராளமான ஐடி நிறுவனங்கள் செயல்பட்டு வருது அதன் ஊழியர்கள் பல பேர் சில்கோர்ட் உள்ள பகுதிகளில் தான் வசிக்கிறாங்க அவங்க போயிட்டு வர இந்த மெட்ரோ உதவியாக இருக்க போது டிரைவர் இல்லாத மெட்ரோ அப்படின்றது ஒரு காலத்தில் ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி தான் நமக்கு தோன்றியிருக்கும் ஆனா இப்போது நடைமுறையில சாத்தியமாயிருக்கு சோ சீக்கிரமாவே பெங்களூர்ல டிரைவர் இல்லாத மெட்ரோ உள்ள வரப்போகுது இன்னும் எந்தெந்த நகரங்களுக்கு இந்த மாதிரியான மெட்ரோ உள்ள வரலாம் அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன் Main Faculty of Allied Health Sciences BSc Technology courses apply now